புதிதாய் பூத்தந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஓம் கால காலாய வித்மகே காலஹஸ்தாய தீமஹி தன்னோ கால பைரவ பிரச்சோதயாத். ஸ்ரீ கால பைரவரின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அறியெடுத்து வைப்போம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம், அதிலும் குறிப்பாக கால் பெருவிரல் ரேகை குறித்த நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பைரவா பீடம் திரு விஜய் சுவாமிஜி அவர்கள். வாங்க நேர்களே, அவரை சந்திப்போம். வணக்கம் சுவாமிஜி. ஓம் ஸ்ரீ ஸ்வர்ணாகர்ஷண பைரவாய நமஹ. பைரவா, வாழ்க்கை பசுமையாகட்டும், வாழ் மகிழ்ச்சி பொங்கட்டும். ஓம் ஸ்ரீ ஸ்வர்ணாகர்ஷண பைரவாய நமஹ. பைரவருடைய ஆசீர்வாதம் சுவாமிஜி. எல்லாருமே எங்கே தேடுவேன் அப்படின்னு தேடி ஓடுற ஒரு விஷயம் மூன்று எழுத்து சொல், பணம். இந்த செல்வ செழிப்பான வாழ்க்கையை நாங்கள் எங்கே தான் சுவாமிஜி போய் தேடுறது? தேட வேண்டாம், நம்மளை தேடி வரும். எப்பவுமே ஒரு ஜாதகன், ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு இன்னைக்கு பணம் ரொம்ப முக்கியமாயிடுச்சு. இந்த பணம் நம்ம எப்படி இருக்கிறது, எப்படி உள்ளே கொண்டுட்டு வருது, அந்த பணம் வந்தாலும் லக்ஷ்மி நம்ம கைவிட்டு போகாமல் இருக்கிறதுக்கு என்ன வழி? இன்னைக்கு 100 பேரில் 70-80 பேருக்கு இந்த பிரச்சனைகள் தான். பணம் 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 10 செய்யும்பாங்க, இன்னைக்கு 10 இல்லை 100 தாண்டிடுச்சுன்னு நினைக்கிறேன். லக்ஷ்மி எப்பவுமே வீட்டில் வந்து மாலை 6 மணி ஆச்சுன்னா விளக்கு பொருத்தணும்னு சொல்லுவாங்க பெரியவங்க, லைட்டை போட்டு விடுன்னு சொல்லுவாங்க. லக்ஷ்மி நடமாடக்கூடிய நேரம் எப்பவுமே வந்து அந்த லக்ஷ்மி கடாட்சங்கிறது அந்த மாலை நேரம். நம்ம வந்து ஒரு வீட்டில் தூங்கிட்டு இருந்தோம்னாவே, படுத்து ரெஸ்ட் எடுத்தோம்னாவே 6 மணி ஆயிடுச்சப்போ படுக்க வேண்டாம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஏன் இதெல்லாம் சொன்னாங்க அப்படின்னா, எப்பவுமே நம்மளுடைய கலகலப்பான விஷயங்கள் அந்த குடும்பத்தில் ஒரு குழந்தை தவழ்கிற மாதிரி ஒரு ஒரு லக்ஷ்மி வந்து தவழணும் அப்படின்னா ஒரு 6 மணிக்கு ஒரு விளக்கு ஏற்றுறது, லைட்டு அணையாமல் வச்சுருக்கிறது, லைட்டு போட்டு வச்சுருக்கு, இருட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பவுமே ஒரு பிரைட்டுங்கிறது எல்லாத்துக்கும், ஒரு முக பிரைட்டாக வச்சுக்கிறதும், மனசை பிரைட்டாக வச்சுக்கிறதும், ஒரு கடாட்சத்தை பிரைட்டாக வச்சுக்கிறதும் தான் லக்ஷ்மி கடாட்சின்னு சொல்கிறோம். இந்த லக்ஷ்மி பொறுத்த வரைக்கும் வெள்ளிக்கிழமை பிரதானம். வெள்ளிக்கிழமை லக்ஷ்மி பூஜை வீட்டில், அதாவது ஒரு ஒரு இதெல்லாம் ஒரு 10 நிமிஷங்கள் உண்டான லக்ஷ்மி பூஜைகள் பண்ணுற போது லக்ஷ்மி ஸ்ட்ராங் பண்ணிடலாம். அப்போ இது வந்து நம்ம வர்ற காசு தங்கணும், அப்போ வரவுக்கு என்ன வழி அப்படிங்கிறது, அது தொழிலாக வேலையாக. ஒரு மனிதன் காசு உள்ளே வரணும்னா ஒன்றா தொழில் பண்ணணும் அல்லது வேலை செய்யணும். இந்த ரெண்டு விதத்தில் தான் காசு உள்ளே வரும். தொழில் ஒரு சில பேர்த்துக்கு தொழில் அமைப்பு இருக்குது, சில பேர் ஜாப்புக்கு போகிற அமைப்பு இருக்குது. அதில் ஸ்ட்ராங்காக நிலச்சி நிற்கிற ஒரு சில பேர்லாம் பார்த்திங்கன்னா 1 வருடத்துக்கு 2 வேலைக்கு போயிடுவாங்க. நிலச்சி நிற்காது, நிலைஸ்தனம் ரொம்ப முக்கியம். இது எல்லாத்துக்கும் மெயின் 9 நவகிரகங்கள். இந்த நவகிரகத்தில் லக்ஷ்மி வந்து தங்கணும், காசு தங்கணும், உள்ளே ஸ்ட்ராங் பண்ணிட்டோம். சுக்கரன் உள்ளே காசு வாங்க வரணும்னா சுக்கன் ஸ்ட்ராங்காக இருக்கணும், வந்த காசு தங்கணும்னு லக்ஷ்மி ஸ்ட்ராங்கணும். இந்த ரெண்டு இடத்தையும் பலப்படுத்திட்டோம்னா காசுக்கு பஞ்சமே இருக்காது. அதுதான் பழமொழி கிராமத்தில் சொல்லுவாங்க, அவன் சுக்கரன் தலைக்கு மேலே உட்காந்துருக்கான்ப்பா, அவனை கூரை பிச்சுட்டு கொட்டுறான்ப்பான்னு சொல்லுவாங்க. சுக்கரனை எப்படி நம்ம ஸ்ட்ராங் பண்ணலாம் அப்படின்னா, கிரகம் அதாவது வெறும் சுக்கரனை மட்டும் ஸ்ட்ராங் பண்ணிட்டான் காசு கொட்டிட்டாது. கிரகத்தை பலப்படுத்துறதுங்கிறது குரு, ஒரு 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 வீட்டுக்கு ரொம்ப குரு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி புதன், புதன்கிறது பெண் ஸ்தானம். அந்த பெண்கள் எப்பவுமே வீட்டில் ரொம்ப பிரைட்டாக இருந்தாவே, ஒரு 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 பாசிட்டிவாக இருந்தாவே, ஒரு மங்களகரம் இருந்தாவே, அது லக்ஷ்மி ஸ்ட்ராங் ஆகிடும், சுக்கரனும் பலமாயிடும். சுக்கரன் பலப்படுத்திட்டோம், சுக்கரன் நவகிரகத்தில் சுக்கரனுங்கிறது ஒரு முக்கியமான ஆதிக்கம், காசை குறிக்கக்கூடியது, அந்த சுக்கரனை ஸ்ட்ராங் பண்ணிக்கிங்க. இது மாதிரி நான் இது எப்படி கண்டுபிடிக்கிறது, அப்போ எது கிரக பலம் இல்லை அப்படின்னு சொல்கிறது, இந்த கால் பெருவல் ரேகை வச்சோம்னாவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பலம் பலவீனத்தை நம்ம அனலைஸ் பண்ணுறோம். இந்தந்த கிரக வீக்காக இருக்குது, இந்தந்த கிரகத்துக்கு இந்த பூஜை புனஸ்காரங்கள், ஒரு பரிகாரங்களே இருக்கலாம், அது ஒரு கோயிலுக்கு போயிட்டு சொல்லி கணக்கில் இருக்கலாம், அல்லது பரிகாரங்களாக இருக்கலாம். இதை ஃபாலோ பண்ணுற போது கண்டிப்பாக சுக்கரன் ஸ்ட்ராங் ஆகிற போது, லக்ஷ்மி ஸ்ட்ராங் ஆகிற போது பணம் உங்களை தேடி வரும். வரம் போன்ற விளக்கம் சுவாமிஜி. பொதுவாக அந்த காலத்தில் ஒரு பாட்டு சொல்லுவாங்க, பணம் இருக்கும் மனிதரிடம் மனம் இருப்பதில்லை, மனம் இருக்கும் மனிதரிடம் பணம் இருப்பதில்லை அப்படின்னு. இப்போ மன ரீதியான பிரச்சனைகளுக்கு எப்படி சுவாமிஜி நீங்கள் சொல்யூஷன் கொடுப்பீங்க? மனம் அப்படிங்கிறது 3 விதமாக நம்ம பிரிக்கணும். மன விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எதனால பிரச்சனைகள் ஏற்படுங்கிறது ஒன்று இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு சில பேரில் ஒரு சில கிரகங்கள் பார்த்திங்கன்னா இறுக்கமாகவே இருப்பான்னு சொல்லுவாங்க, எப்போ பார்த்தாலும் முகத்தை உருன்னே வச்சுருக்கான்னு சொல்லுவாங்க. அந்த 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 முகம்னுடைய நிலை ஒரு ஒரு இயற்கையாகவே அவன் வந்து இறுக்கமாக இருக்கக்கூடிய கேரக்டர் ஒன்று. இன்னொன்று உடல் ரீதியாக மன ரீதியாக, அதாவது உடல் வியாதிகள் இருந்துச்சுனாவே மனசு ஒரு மாறாயிடும், முகமே இறுக்கமாயிடும். இது ஒரு விதம். அடுத்தது பிரச்சனைகள்.
பிரச்சனைகள், அது வெளி பிரச்சனையாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனை, இந்த மூணு விதத்தில் நம்ம எதுன்னு நம்ம கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி, அதாவது உடல் ரீதியாக அப்படின்னா நான் ஏற்கனவே நான் சொல்லிகிட்டு இருக்கிற போல தான், ஒரு மனிதனுடைய ஜாதகங்கிறது நவகிரகங்கள், ஜாதகம் மட்டும் இல்லை தோஷங்கள். சில ஜாதகத்தில் பார்க்குற போதே சொல்லிவிடுவேன், இந்த ரேகை எடுத்து பார்க்குற போதே சொல்லிவிடுவேன், தீராத உடலில் வியாதி இருக்குன்னு சொல்லுவேன், கண்ணீரை விட்டுருவாங்க. மாதம் ஹாஸ்பிட்டல் செலவு மட்டும் 20,000-30,000 செலவு பண்ணிகிட்டே இருக்க சாமி, ஆனால் டாக்டர் ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறாங்க, அதுதான் வேதனையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கிரகத்தில் பலம் இழந்துட்டால் ஒரு சின்ன கல் தட்டி விட்டு விழுந்தால் கூட அது பெரிய லெவலில் புண்ணு பெருசாகி அது லட்சக்கணக்கில் செலவு பண்ண வேண்டியது. சில பேர்த்துக்கு சுகர்லேருந்து கால் புண்ணே ஆறாமலாம் விரல் எடுத்ததெல்லாம் நிறையா உண்டு. அதுபோல் மனம் உடல் பிரச்சனைகள் இந்த மூணும் எங்கிருந்து வருதுன்னு நம்ம அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா, அந்த மூணு விதத்தை நம்ம பலப்படுத்திட்டு அப்படின்னா கண்டிப்பாக மனசு எப்பவும் சுத்தமாக இருக்கும், மனசு பிரைட்டாக இருக்கும், தெளிவாக இருக்கும், நிலையாக இருக்கும். எப்பவுமே எந்த விஷயத்தை பண்ணாலும் ஒரு மனிதனுக்கு நிலையை நிலைச்சு நிற்கணும். நிலை தான் வாழ்க்கையை தரத்தை உயர்த்துறதும் நிலை நாட்டுறதும். அப்போ நிலையை ஸ்ட்ராங் பண்ணிட்டோம்னா எல்லாத்துலேயும் ஜெயிச்சிட முடியும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சுவாமிஜி. இப்போ வந்து ஸ்ட்ராங் பண்ணுறது பலப்படுத்துறது அப்படின்னு சொன்னீங்க, அதை நாங்கள் எப்படி சுவாமிஜி பண்ணுறது? அதுதாங்க, அப்போது ஒரு ஜாதக ரீதியாக நான் பேசுகிறது இல்லை, நான் ரேகி வச்சு தான் பேசுகிறேன். நான் பேசுகிறது நான் சொல்கிறதுங்கிறது வந்து உட்காந்தோடனே நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி உங்கள் ரேகை கொடுத்துட்டு நீங்கள் அமர்ந்துக்குங்க. இது இந்த வார்த்தை தெரிஞ்சுக்கிட்டே சில பேர் பார்க்கணும்னு நினைக்கிறதெல்லாம் உண்டு, எனக்கும் நல்லா தெரியும், அவங்களே சொல்லிட்டு போயிடுவாங்க. வந்து உட்கார போச்சுனே தெரியும், அப்படியே ரேகை கொடுத்துட்டு அப்படியே அப்படியே உட்காருவாங்க. அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிற போது அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகிடும், மூடாகிடும், அப்படியே அடுத்தடுத்து அடுத்தடுத்து என்ன சொல்லுவாங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வரும். எப்பவுமே ஒரு மனிதனுக்கு நம்ம சொல்கிறது வார்த்தைகள் நடக்க ஆரம்பிச்சதுன்னா அதுதான் சக்தி, சாமி சொன்னது கரெக்டாக இருக்குங்கிறது. அப்போ இந்த ரேகையை கொடுத்துட்டு அமர்ந்தாவே அவங்களுக்கு என்னென்ன கிரகம் பலம் பலவீனம்ங்கிறத நான் தெளிவுபடுத்திடுவேன். தோஷ ரீதியாக வம்சத்தில் ஏதாவது தோஷங்கள் இருக்கா, கிரகத்தில் ஏதாவது தோஷங்கள் இருக்கா, ரெண்டு விதமான தோஷங்கள் இருக்குது. நாக தோஷம் அப்படின்னா திருமண தடைபடுன்னு சொல்லுவாங்க. சர்ப்ப தோஷம்னா உடல் ரீதியாக விஷத்தன்மைகள் உடம்பில் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த உடம்பு அழிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த ரெண்டு விதமும் நம்ம பார்க்கணும். அதே மாதிரி கிரகத்தினுடைய தன்மைகள் எப்படி இருக்குது, அதாவது 70%, 60%, 40% அப்படிங்கிறது. நான் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு நாளைக்கு நான் பார்க்குறது 5 பேர் தான். அந்த 5 பேரில் ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா அப்போவே இந்த கோயிலை போய் வழிபடுன்னு சொல்லி அனுப்பிச்சுட்ருவேன். அதுக்கு எதனால் இந்த கோயிலை போய் வழிபடுங்கன்னு அனுப்பிச்சுட்றோம் அப்படின்னா அங்கே பர்சன்டேஜ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கலாம், அல்லது ஒரு சில பேருக்கு குலதெய்வத்துடைய பார்வையே இல்லாமல் இருக்கலாம். இப்போ இந்த குலதெய்வத்துடைய பார்வை கொண்டு குலதெய்வத்தை ஃபஸ்ட்டு வழிபட்டு வாங்கன்னு சொல்லுவேன். அப்போ இந்த கிரகத்தினுடைய பலம் எங்கே இருக்குது, பலவீனம் எங்கே இருக்குங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நான் அனலைஸ் பண்ணி வழிவகுத்து கொடுக்குறேன். கரெக்டாக ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க, ஜெயிச்சு வர்றாங்க. அது இந்த ரேகையை வச்சு தான் நான் கிரகத்தை பலம் பலவினதை என்னால் கண்டுபிடிக்க முடியும். சுவாமிஜி, பொதுவாகவே ஒரு மனிதன் கஷ்டப்படுறானா அதுக்கு என்ன காரணம்னு நிறைய ஜோதிடர்கள் சொல்கிற ஒரு விஷயம் பித்ரு தோஷம் சொல்கிறாங்க சுவாமிஜி. இந்த பித்ரு தோஷத்தை கால் பெருவிரல் ரேகை வச்சு கண்டுபிடிச்சு அதற்கு தீர்வும் கொடுக்க இயலுமா? பித்ருகள் அப்படின்னா நாம் இறந்து போனவங்களுக்கு செய்யக்கூடிய திதின்னு சொல்கிறாங்க ஒரு விஷயம். பித்ருகள் அப்படின்னா இறந்துட்டாங்க அவங்க, பிதுர் கர்ம வினை, இந்த ரெண்டு விஷயம் இருக்குது. பிதுர் கர்ம வினை, இறந்து போனவங்க செய்த பாவத்தை நாம் அனுபவிச்சுட்டு இருக்கிறது தான் பிதுர் கர்ம வினைன்னு சொல்கிறோம். எல்லாருமே பித்ருகளுக்கு வந்து திதி கொடுத்தா முடிஞ்சுன்னு நினைக்கிறாங்க, அது அது வேறு இது வேறு. பிதுர்களுக்கு திதி கொடுக்குறங்கிறது வந்து பிதுர்கள் அவங்க நமக்கு மூதாதையர்கள் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள வந்து நாம் சாந்தப்படுத்துறதும் அவங்கள பிரார்த்தனைப்படுத்துன்றதும் அது நம்மளுடைய கடமை, அது வேறு. கர்ம வினை, அவங்க செய்த பாவத்தை, அதுதான் கிராமத்தில் சொல்லுவாங்க அப்பா செஞ்ச பாவம் அவனை சும்மா விடுமான்னு சொல்லுவாங்க, தாத்தா செஞ்ச பாவம் பேர வரைக்கும் இன்றைக்கி அடிச்சிட்ருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த நான் வந்து உட்கார்ற போதே சொல்லுவேன், கர்மா கர்மாங்கிறதுல இருக்க இல்லையா ரொம்ப டேஞ்சரஸான விஷயம். பித்ரு ப்ளஸ் கர்மா, இந்த ரெண்டு விஷயம் ஒரே விளக்கம்தான். பித்ரு தோஷங்கிறது ஒரு விதமானது, அப்பா செஞ்ச பாவங்கள் நம்ம அதை எப்படி கிளியர் பண்ணணுமோ, கிரகத்தை பலப்படுத்தணும்னா இந்த தோஷத்துக்கு என்ன பண்ணுங்கிறது அது பார்த்து கிளியர் பண்ணுறது ஒரு விதம். கர்ம வினை ஒரு ஜாதகத்தில் இருந்துச்சுனால் கண்டிப்பாக அந்த வீட்டில் துர்மரணங்கள் சம்மந்தப்பட்டது, ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிறது, ஹார்ட் அட்டாக் வர்றது, உடல்நலம் பாதிக்கப்படுறது. இப்போ ரீசெண்டாக நான் ஒரு விஷயம் சொல்லணுன்னா நடந்த விஷயம், ஒரு கிளைண்ட் வந்து பார்க்குறாங்க தருமபுரி, ஊர் சொல்கிறேன் தருமபுரி, வந்து பார்க்குறாங்க பையனை கூப்பிட்டு வந்து பார்க்குறாங்க. ஒரு சின்ன பயம் உள்ள இது நடந்த சம்பவம், நடந்த சம்பவம் வந்து கூட்டுந்து பார்க்குறாங்க. அந்த பையனுடைய ரேகை எடுத்து பார்க்குற போது என்னுடைய கணக்குப்படி பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் கடந்த ஒரு 6 வருடங்களுக்கு ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. அந்த பையனுக்கு வயது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 18 வயது எங்கிட்ட பார்க்குறாங்க.
நான் எடுத்து பார்த்தோன்னே நான் கேட்குறேன், ஒரு ஆறு வருடத்துக்குள்ளே உங்கள் வீட்டில் ஏதாவது இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறேன். அப்பா வந்து கடகடகடன்னு கண்ணீர் விடுறாரு. ஏன் விடுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த வீட்டில் நடந்தது அந்த பையனுடைய தங்கச்சி இந்த இவருடைய பொண்ணு 11 வயசில் இறந்துருச்சு. அந்த பொண்ணு ஏதோ ஒரு உடம்பு சரியில்லாமல் போகிறாங்க, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க, க்யூர் பண்ண முடியல, இறந்துருச்சு. ஒரு 11 வயது பொண்ணு இறக்குன்னு ஒரு காய்ச்சல் வர்றது இயற்கை தான், ஒரு ஒரு வயிற்று வலி வர்றது இயற்கை தான். 11 வயது பொண்ணு வீட்டில் ரொம்ப துள்ளி குதிச்சு விளையாண்டுட்டு இருக்கக்கூடிய வயதில் ஒரு பொண்ணு இறப்பான்னு யாராவது ஒரு தாய் வந்து நினைக்க முடியுமா? எப்படி இது நடக்குது? அப்போது ஏதாவது பூர்வ ஜென்மத்தில் பாவங்கள் இருக்கா? அப்போ நான் இதை சொன்ன உடனே அடுத்த கேள்வி வைக்கிறேன் நான். இப்போ ஒரு ஜென்ரேஷன், இது வந்து என்னுடைய கணிப்புப்படி 3rd generation. அந்த 3rd generationல ஒரு பொண்ணு இறந்துருச்சு. அப்போ இவ இந்த பையனுடைய அப்பா, அந்த ரேகை யார்கிட்ட கொடுத்தாங்களோ அந்த பையனுடைய அப்பா, அவர் அழுதுகிட்டு இருக்காரு. அவர்கிட்ட நான் கேட்குறேன், உங்கள் தலைக்கட்டில் ஏதாவது ஒரு விஷயங்கள் பெண்கள் இறந்துருக்காங்களா அப்படின்னு கேட்குறேன். ஆமாம் சாமி, எனக்கு வந்து எனக்கு கடைசி தங்கச்சி ஒருத்தி பிறந்து ஒரு 4 வயசில் இறந்துட்டான்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முடிஞ்சிருச்சு, 2 தலைக்கட்டு வந்துருச்சு. 3rd தலைக்கட்டு பார்த்தீங்கன்னா, இவங்க அப்பாவுடைய அக்கா மேரேஜ் ஆகி அங்கே ஏதோ ப்ராப்ளம் ஆகி சூசைட் பண்ணிட்டாங்க. இப்போ 3 தலைக்கட்டு இந்த விஷயங்கள் வருது. அப்போ இது தொடர்ச்சி ஆக வேண்டாம், அப்போ வம்சத்தில் கருமா இருக்குங்கிறது கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இது நடந்த நிகழ்வுகள், வார்த்தைக்காக நம்ம பேசுகிறக்காக இதை பேச வரல. இது என்னால் இது ப்ரூஃபே பண்ண முடியாது. அந்த மாதிரி அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கைங்கிறது என்ன? ஒரு குழந்தை ஈன்றெடுக்கிறதுக்கு ஒரு தாய் எவ்வளோ கஷ்டப்படுறா, அந்த தாய் ஒரு பெண்ணை வளர்த்துறதுக்கு எவ்வளோ ஒரு குடும்பம் கஷ்டப்படணும், அந்த பெண் அடுத்தடுத்த ஒரு 10 வயசு தாண்டினவே அந்த பெண்ணுக்கு ஒரு கனவுகள் வரும். நம்ம வாழ்க்கையில் கனவுகள் மீன்ஸ் படிக்கக்கூடிய இடத்துல ஒரு கனவுகள் வரும். வாழ்க்கையை பற்றி அந்த 10 வயசு குழந்தைகளுக்கு தெரியாது. ஒரு விளையாட்டில் ஒரு ஈடுபாடோடு இருக்கலாம், படிக்கிறது இது ஆகணும் அதாகணும் ஒரு ஆசை வரும். அப்போ அந்த பெண் அந்த வீட்டில் இழப்பு ஏற்படனா அந்த தாய் தந்தையினுடைய மனசு எப்படி இருக்கும்? இந்த கர்மாங்கிறது பல குடும்பத்தை அழிச்சிட்டு இருக்கக்கூடியது. திடீர் நல்லா இருப்பாங்க, பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோனில் அந்த குடும்பமே செதுஞ்சு போயிடும். பையன் ஆக்சிடெண்ட்ல அவுட்டுன்னு வந்துடும், அல்லது கணவன் ஆக்சிடெண்ட்ல அவுட்டுன்னு வந்துடும். அது எவ்வளோ பெரிய பிஸ்னஸாக இருக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஓகே, இந்த கர்ம வினைங்கிறது பல குடும்பத்தை பல வேதனைகளை கொடுக்கக்கூடிய இந்த கர்ம வினை. நான் வந்து உட்காந்துனே என்னால் சேலஞ்சு பண்ணி சொல்ல முடியும், உங்கள் வீட்டில் இந்த கர்ம வினை இருக்குது, இந்த மாதிரி இந்த காலகட்டங்களில் நடந்திருக்கணும், உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டு இறக்கணும்னு சொல்லிட்டு தயவுசெய்து காசு பணம் எல்லாத்தையும் ஓரங்கட்டி வச்சுட்டு குடும்ப ரீதியாக வம்ச ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்பு கர்மா இல்லாமல் வாழ்க்கையை வாழுங்க. அதை அனலைஸ் பண்ணி தீர்வு எடுத்துருங்க. அது தெய்வ வழிபாடோ பரிகாரங்களோ, அது உங்களுக்கு பிடிச்சதில் யாருங்க நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அவங்கள ஃபாலோ பண்ணி கரெக்டாக வழிபாடுகள் பண்ணி கிளியர் பண்ணுங்கள். பைரவருடைய அருளால் நல்லது நடக்கணும். தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சம்ஜி. கர்மா அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் அப்படின்னு புரியுது. இப்போ எங்கள் ஜாதகத்தில் இந்த கர்ம வினை இருக்குது அப்படின்னாக்கா அதற்கான சொல்யூஷனாக நீங்கள் எப்படி கொடுக்கணும்? 2 விஷயங்க. சொல்யூஷன் கேட்டது ரொம்ப இது மக்களுக்கு தெரிஞ்சே ஆகணும், கரெக்டான விஷயம். சொல்யூஷன் அப்படிங்கிறது வந்து நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்னா, பிரச்சனையை பார்த்துடுறேன், இது பிரச்சனை தான் கண்டுபிடிச்சி சொல்லிடுறேன். வர்றவங்க ஒத்துக்கிறாங்க, ஏற்றுக்கிறாங்க, நான் சொல்கிறது நம்பிக்கிறாங்க, நம்புகிறாங்க. நம்பிக்கைங்க தான் வாழ்க்கை. அதுக்கப்புறம் நான் முடிவு எடுக்கிறதே இல்லைங்க, என் கையில் ஒன்றுமே இல்லைங்க. நான் இவ்வளோ விஷயம் பண்ணுறது எல்லாமே இறைவன் செயல் தான். நான் என்னுடைய பிரார்த்தனையில் நான் தெய்வத்துக்கு உத்தரவு வச்சுறேன். ஒரு தீர்க்க முடியாத ஒரு வியாதியாக இருந்தாலும் சரி, தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையாலும் சரி, தொடர்ச்சியாக ஒரே பிரச்சனை அவங்க வந்து அல்லாடிட்டு இருந்தாலும் சரி, அதை நான் வந்து தெய்வத்துக்கு உத்தரவு வச்சுறேன். பைரவர்கிட்ட பைரவர் என்ன உத்தரவு கொடுக்குறோன்னா அதுதான் உங்களுக்கு தீர்வு. அது கோயிலுக்கு போயிட்டு சில உத்தரவாக இருக்கலாம், அல்லது பரிகாரங்களாக இருக்கலாம். பரிகாரங்கள்ல என்ன, அதாவது பூஜைகள் நிறைய நான் பண்ணிகிட்ருக்கேன். பூஜைகள்லேயே பல விதங்கள் இருக்குது. சில பேரில் சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. சில வேர்கள் கொடுத்து அந்த ஹோமத்தில் கொடுக்க சொல்லி, சில பேர்த்துக்கெலாம் பார்த்திங்கன்னா இது நடக்கக்கூடிய நிகழ்வு. ஒருத்தர் வந்து ஒரு நபருக்கு வந்து ஸ்டொமக் பெயின் இருந்துகிட்டே இருக்குது, வயிற்றில் ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்குது, ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த ட்ரீட்மெண்ட் பண்ண மாத்திரை சாப்பிட்டாங்கன்னா சாப்பிட்டுட்டு இருக்கிற பெயின் இல்லாமல் இருக்குது, அது பெயின் கிளராகத்தே இருக்கலாம் நான் நினச்சிக்கிறேன். வந்து பார்க்குறாங்க, உடல் வியாதியை பற்றி சொல்லிட்டேன், சொன்னதுக்கப்புறம் என்ன தீர்வுங்கிறாங்க. நான் உத்தரவு வைக்கிறேன், எனக்கு உத்தரவு கிட்டத்தை 10-15 days ஃபைனலே ஆகலை. ஒரு சில விஷயங்களை உத்தரவில் எடுத்துட்டேன், பிடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆலாமரம் இருக்குல்ல, ஆலாமரத்தினுடைய வேர் எடுத்து கட் பண்ணி காயப்பட்டு ஹோமத்தில் உள்ள அந்த குச்சிக்கு பதிலாக, நம்ம வந்து சமத்துன்னு சொல்கிறோம் அந்த குச்சிக்கு பதிலாக அந்த வேர்லேயே ஹோமத்தை பண்ண சொல்லி உத்தரவு வந்துச்சுங்க. அந்த வேர் சாம்பலாகிறோம், உடல் இருக்கக்கூடிய வியாதி சாம்பல்னு உத்தரவு பயிரை கொடுத்துட்டான். அதே மாதிரி பண்ணுங்க. கிட்டத்தட்ட 1 வீக்கில் அந்த வியாதி அப்படியே அந்த பெயின் நின்றுச்சு, கொஞ்சமாக குறைஞ்சது. அப்படியே இன்ன வரைக்கும் கிட்டத்தட்ட 6 வருடம் ஆயிடுச்சு, அந்த வியாதியே இல்லை. ஏதோ நம்மளை ஒரு சக்தி கொண்டுட்டு போகுது. அந்த சக்திக்கு ஒரு மருந்தாக டாக்டர் கொடுக்குறது ஒரு மருந்து, அதை நான் மறுக்கவே இல்லை. ஏன்னா நானும் டாக்டர் வச்சு வழி நடத்திட்டுருக்கேன். அதுபோல் கடவுளுடைய அனுகிரகங்கள் எங்கே எப்படி நடக்குதுன்னே தெரியாது. அது கடவுள் வந்து நமக்கு நேரடியில் வரமாட்டான், வழி காமிச்சு கொடுப்பான். அந்த வழி சரியாக ஃபாலோ பண்ணுற போது அது அவனுடைய சக்தியால் தீர்வு 100% கிடைக்குன்னு சொல்கிறேன். இதுதான் நான் உத்தரவு கொண்டு போய்த்தான்
கர்மாவுக்கும் தீர்வு சரி, நவகிரகத்துக்கும் தீர்வு சரி, உத்தரவு இல்லாமல் எதுவும் முடிவெடுக்கிறது இல்லை. நிச்சயமா சுவாமி, இதெல்லாம் கேட்கும்போது ஒரே ஒரு கேள்விதான் மனசுல தோணுது, ஒரு மனிதன் சிறப்பாக வாழணும்னா என்ன பண்ணணும் சுவாமிஜி? ஃபஸ்ட்டு நம்பிக்கைங்க. எல்லாத்துக்கும் சிறப்பாக வாழணுங்கிற ஆசை எல்லாத்துக்கும் உண்டுங்க. யாருமே ஒரு தவறுகள் வந்து தெரிஞ்சு பண்ணுறவன் அதில் நூறில் எல்லோரும் தெரிஞ்சு ஒன்று ரெண்டு விட்டுருங்க, நம்ம பேச வேண்டாம். சில வேணுமனே ரவுடிசம் பண்ணிட்டு இருக்கிற விஷயத்த நம்ம பேச வேண்டாம். எல்லாருமே இன்றைக்கி நான் வந்து இன்றைக்கி 18-19 வருடங்கள் முடிஞ்சிருச்சுருந்தது ரேகை எனக்கு. நான் 21-22 வயதில் அதை ரிசர்ச் பண்ணி முடித்தேன். இப்போ இன்றைக்கி 18-19 வயது பார்த்துட்ருக்கேன். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா 50 வயசில் தான் ஜோஷியமாக பார்க்க வருவாங்க. இன்றைக்கி 30 வயதில் 30 ஏஜில் வர்றான். ஏன்னா அவனுக்கு ஒரு அவேர்னஸ் மனசில்லை, நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும், ஜெயிக்கணும். இன்றைக்கி உட்காந்த இடத்துலேருந்து காலங்கள் அன்னைக்கு ஒரு 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 கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு ஒரு வேலையாக இருக்கட்டும், 45 வயசுக்கு மேலே 50 வயசில் செய்வான்னு நினைக்கிறேன். இன்றைக்கி 20 வயசில் செய்கிறான், அவ்வளோ அட்வான்ஸு நாலேஜு. இன்றைக்கி அந்தளவுக்கு மக்கள்கிட்ட எல்லாருமே நல்லது இருக்கணும்னு நினைக்கிறாங்க. கடவுளை நம்புங்க. அது உங்களுக்கு முருகனை பிடிச்சாலும் சரி, ஐயப்பனை பிடிச்சாலும் சரி, கணபதி பிடிச்சாலும் சரி, எந்த அம்பாவை பிடிச்சாலும் சரி, அதை கெட்டியாக பிடிங்க. இது ஒன்று தான் எல்லாத்துக்கும் கொடுக்குற டிப்ஸு. கிரகத்தை பலமாக வச்சுக்கோங்க, பெரிய மாற்றங்கள் வரும். சுவாமிஜி பொதுவாக சொல்வாங்க, இறைவன் வந்து அங்கெங்கினாதபடி எங்கும் இருப்பான் அப்படின்னு. நிச்சயமாக இருக்கான் சுவாமிஜி, ஏன்னா உங்களை மாதிரி தன்னுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வாயிலாக தான் எங்கள் கண்களுக்கு முன் அவர் வந்து பிரத்யட்சமாக காட்சி அளிக்கிறார் அப்படின்னே சொல்லணும். நீங்கள் உருவாக்கின மகத்தான பைரவா ஃபவுண்டேஷன், பைரவா ஹெல்த் கேர், அதனை குறித்து சொல்லுங்க. கடவுள் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான்னு சொல்லுவாங்க. தூண் எதுக்கு, துரும்பு எதுக்கு? தூண்கிறது மிக பிரம்மாண்டமாக கண்ணில் காட்சி கொடுக்கக்கூடியது, துரும்புங்கிறது எங்கே கிடக்குதுன்னே தெரியாதுன்னு சொல்லுவாங்க. நான் கடவுள் பைரவா பைரவான்னு சொல்கிறதுக்கு என் கையில் ஒன்றுமே இல்லை. ஏதோ ஒரு குடும்ப, பெரிய குடும்பத்தில் பிறந்தேன், விவசாயம் தொழில் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய குடும்பத்தில் பிறந்தேன். கடவுள் எனக்குள்ளே பைரவன் ஒரு சக்தி, நான் வந்து பல தொழில் பண்ணிட்டு இதை பண்ணணும்னு நினச்சலாம் வரல. நான் ஆன்மீகம் பிறந்ததுலேருந்து என்னுடைய நினைவாற்றல் தெரிஞ்சதுலேருந்து எனக்கு ஆன்மீகத்துக்குள்ளே ஒரு பற்றுதல். இதை வந்து சரிவர மக்கள்கிட்டருந்து வர்றது மக்களுக்கே போய் சேர்த்தணும்னு நினச்சேன். அதனால தான் பைரவா ஃபவுண்டேஷன். அந்த பைரவா ஃபவுண்டேஷனில் வர்றது யார் என்ன ஃபீஸ் கொடுத்தா கூட அதை வந்து அந்த ஃபீஸ், நான் வாங்குகிற ஃபீஸை கூட அப்படியே ட்ரஸ்ட்டில் போட்டுற வேண்டியது. அது எங்கிட்ட பல குழந்தைகள் இருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன். பைரவா ஃபவுண்டேஷனுங்கிறத 2004 ஆரம்பிக்கிறேன். ட்ரஸ்ட் ஆரம்பித்து அந்த ட்ரஸ்ட்டு கீழே நிறைய குழந்தைகளை படிக்க வச்சுட்ருக்கேன். அது இல்லாமல் ரொம்ப முக்கியமாக இப்போ நான் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுறது ஹெல்த், ஆரோக்கியத்தில் வந்து இன்றைக்கி கேன்சர், கிட்னி, இந்த ரெண்டு விஷயங்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து ஆயுர்வேதம் எங்கிட்ட இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் ரொம்ப அற்புதமான ஒரு கைராசின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு பைரவ சுவாமியை நம்பி, விஜய் என்னை நம்பி வர்றதுங்கிறத தாண்டி எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் ஒரு ராசி வேணும். அவங்கள டாக்டர் வந்து பார்க்குறாங்க, மெடிசன் கொடுக்குறாங்க, நான் ஹீல் பண்ணி தான் அனுப்புகிறேன். அந்த ஹீலிங்கால் அவங்களுக்கு பெரிய மாற்றங்கள், ஒரு சக்தி, ஒரு உந்துதல், ஒரு நம்பிக்கை வந்துடுது. தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க அந்த பைரவ ஹெல்த் கேருங்கிறது. அப்புறம் ரூரல் டெவலப்மெண்ட், என்னுடைய லோக்கலில் இருக்கக்கூடிய வில்லேஜில் நிறைய பண்ணிகிட்ருக்கேன் இந்த மாதிரி உதவிகள். இந்த பைரவா ஃபவுண்டேஷன் பற்றி பேசுகிறேன், போனால் 20 வருடங்களாக எவ்வளோ பணிகள் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கொரோனா டைமில் கூட கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் மாஸ்க்கு கொடுத்தேன். ரொம்ப பெரிய லெவலில் அதை பிளான் பண்ணி கொடுத்தேன். இது மாதிரி நம்பினால் முடிஞ்ச உதவிகள் நீங்கள் அட்லீஸ்ட்டு, நீங்கள் வந்து டெய்லி வந்து 1000 ரூபா செலவு பண்ண வேண்டாம், அட்லீஸ்ட்டு டெய்லி ஒரு 30 ரூபா செலவு பண்ணுங்களேன். வெறும் 30 ரூபீஸ் எதுக்கு? ஒரு 2 பொட்டன சாதத்தை வாங்கி யாருக்காவது கொடுங்க. வயிறு ஆற சாப்பிட்டானாவே அவன் தூங்குறான் பாருங்கள், தூங்கும்போது அவனுடைய ஞானத்துக்கு உங்களுடைய பிரதிபலிப்பு வரும். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு லஞ்ச் எடுத்தாலும் சரி, டின்னர் எடுத்தாலும் சரி, பிரேக்ஃபாஸ்ட் எடுத்தாலும் சரி, கண் கொஞ்சம் சொர்க்குன்னு சொல்லுவாங்க. அந்த தூக்கங்கிறது இந்த பிச்சைக்காரங்களுக்கு கொடுக்கறதுனால, ஆதரவற்றவர்களுக்கு கொடுக்கறதுனால அது அவங்களுக்கு ஒரு பெரிய சொர்க்குமே. அது வயிறு நிறையிறது ஒரு 3 பேர்த்துக்கு கொடுங்க, 2 பேர்த்துக்கு கொடுங்க போதும். ஒரு 30 ரூபா, ஒரு பாக்கெட் ஒரு 15 ரூபா 30 ரூபாய் ஒரு வாங்கி கொடுங்க. அதே போல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எண்ணங்களை சுத்தமாக வச்சுக்கோங்க. நான் இவ்வளோ பைரவா ஃபவுண்டேஷனில் பண்ணிகிட்ருக்குங்கிறது எல்லாமே அவனுடைய சக்தி. இந்த பைரவா ஃபவுண்டேஷன் மூலிமா ஹெல்த் கேர், கேன்சர், கிட்னி பாருங்கள், பைரவா ஃபவுண்டேஷன் .org வெப்சைட்டை பாருங்கள். இன்னும் நிறைய விளக்கங்கள் இருக்குது. பைரவா ஹெல்த் கேர் .com பாருங்கள், இன்னும் நிறைய விளக்கங்கள் இருக்குது. இன்னும் நிறைய பண்ணணும், பணி பண்ணணும்னு ஆசைப்பட்டுருக்கேன். நல்லா உங்களுடைய ஆதரவு. நிச்சயமா சுவாமிஜி, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு உரித்தான மகத்தான தொண்டு தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. அது வந்து மிகப்பெரிய தொண்டு அப்படின்னு நாங்கள் சொல்லணும் சுவாமிஜி. அடுத்ததாக 33 அடி உயர பிரம்மாண்டமான ஏசியாஸ் பிக்கஸ்ட் பைரவா டெம்பிள் சொல்லும் போதே எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு சுவாமிஜி, அதனை குறித்து சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷமான, நான் மன நிறைவோட சில விஷயங்கள் எல்லாத்துக்கும் சொல்றது வந்து சின்ன விஷயமா ஆரம்பிச்சு ரொம்ப பெருசாயிடுச்சு. பைரவா டெம்பிள் கோயில் கட்டிட்டு இருக்கக்கூடிய கோயில் ரொம்ப ஒரு அற்புதமாக ஒரு காட்சிகளாக வர ஆரம்பித்து 33 ஃபீட்டுங்கிறது ஏசிய பிக்கஸ்ட் பைரவ டெம்பிள்னு எல்லா பத்திரிகையில் எழுத ஆரம்பித்தாங்க.
சந்தோஷம்தான். கண்டிப்பாக ஒரு பத்திரிக்கை ஒரு ஆதரவு வேணும்னு சொல்கிறது. இந்த பைரவ டெம்பிள்ங்கிறது நான் சின்னதாக ஆரம்பித்தேன், ரொம்ப பெருசு, 125 அடி நீள மண்டபம். இந்த 33 feet ஸ்டாச்சு அப்படிங்கிறது வந்து நம்ம கோயிலில் ராஜகோபுரத்துக்கு பதிலாக என்ட்ரன்ஸில் ஆகும்போது ராஜகோபுரம் என்ட்ரன்ஸில் ராஜகோபுரம் இருக்கும், அந்த ராஜகோபுரத்துக்கு பதிலாக 33 feet ஸ்டாச்சு, பஞ்சலோக கம்பிகளால் ஆன மேலே அற்புதமான சில பூச்சிகள் பண்ணி 33 feet ஸ்டாச்சு ரொம்ப அற்புதமாக காட்சி பிரம்மாண்டமாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. வேலைப்பாடுகள் நடந்துகிட்ருக்கு, பைரவருடைய கோயிலுக்காக சில முயற்சிகள் எடுத்துகிட்ருக்கேன். நிச்சயமா சமைச்சது மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு பணி அப்படின்னு சொல்லணும். ராமருக்கு உதவிய அணில் மாதிரி, ராமருக்கு ஒரே ஒரு கனி கொடுத்த சபரி மாதிரி நாங்களும் இது கூட இணைந்துக்கணும் அப்படின்னா நாங்க என்ன சமைச்சி பண்ணணும்? நீங்க அது ஃபோன் நம்பருக்கு நிறைய இது பாரு கேட்டுட்டு இப்ப எல்லாருமே கேட்கறாங்க. எல்லாத்துக்கும் நான் கேட்கறேன், நான் ஒருத்தன் கோயில் கட்ட முடியாது, கேட்டுக்கிட்டு இருக்கேன், உங்களால் முடிஞ்ச உதவிகள் பண்ணுங்க. கண்டிப்பா அது ஒரு செங்கலுக்காக கூட இருக்கட்டும், ஒரு 1000 இருக்கட்டும், 100,000 இருக்கட்டும், அது அவங்கவுங்களுடைய தகுதி. இவ்வளோ கொடுங்க அவ்வளோ கொடுங்க நான் யாரையும் கேட்குறது இல்லை. உங்களால் முடிஞ்ச உதவிகள் பைரவ் ஃபவுண்டேஷன் .org வெப்சைட்டை பாருங்கள், அதில் இருக்குது, அல்லது இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி உங்களால் முடிஞ்ச உதவிகள் பண்ணுங்கள். உங்களுடைய வம்சத்துக்கு ஒரு பெரிய ஆரோக்கியமாக இருக்கும், வம்சத்துக்கு ஒரு கர்மாவிலிருந்து நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த பைரவருடைய அருள் சக்திங்கிறது பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கணும், ஏதாவது உங்களால் முடிஞ்ச உதவிகள் பண்ணுங்கள். நிச்சயமா சமஜி, என்ன நிறைய இடத்துல பார்க்கும்போது மக்கள் கேட்குறாங்க இந்த மகத்தான பணியில் நாங்களும் எங்களை எப்படி இணைச்சிக்கிறது அப்படின்னு. அதற்கு உங்களுக்கான ஒரு வழி, ஒரு வரம் தான் இந்த டிவி ஸ்கிரீனில் ஃப்ளாஷ் ஆகிற அந்த நம்பர் அப்படின்னு சொன்னீங்க சுவாமிஜி. அடுத்ததாக மண் விளக்கு பூஜை, திருவிளக்கு பூஜை, அதனை குறித்து சொல்லுங்கள். மண் விளக்குக்கு ஒரு பெரிய மகத்துவம் உண்டு. எப்பவுமே ஒரு 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 நிகழ்ச்சி தோங்குறதுக்கு முன்னாடி விளக்கு பொருத்திட்டு தான் தூங்குவாங்க. அந்த விளக்குக்கு, அந்த நெருப்புக்கு, அந்த ஜோதிக்கு அவ்வளோ சக்தி உண்டு. அந்த விளக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள் வீட்டில் நீங்கள் செவ்வாய்க்கிழமை மாலை 5:30 சாயந்தரம் 5:30 ஒரு மண் விளக்கு பொருத்துங்க. ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய நமக, இந்த நாமத்தை மந்திரத்தை 1008 ஜபம் பண்ணிட்டு வாங்க. ஜபம் பண்ணுறதுனால சுபிச்சம், சேமம், ஆரோக்கியம், குடும்ப நிம்மதி. இன்றைக்கி எல்லாத்துக்கும் தேவை ஒரு தெளிவு, மன ரீதியான தெளிவு. எல்லாமே மனம் நம்ம தெளிவாக ஓடிட்டுருக்குன்னு நினச்சிட்டு இருக்காங்க, பின்னாடி என்ன நடக்குங்கிறது பார்க்குறதே இல்லை, ஃப்ரண்ட்டில் மட்டும் போகிறாங்க. இது எல்லாத்துக்கும் கடவுளாக பைரவராக காட்டி கொடுத்துருவான். இந்த மண் விளக்கு பூஜைங்க ரொம்ப விசேஷமாக நடந்துகிட்ருக்கு. ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய நமக, ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய நமக. ஒரு விளக்கு பொருத்தி வைக்கிறீங்க, ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய நமக 1008 சொல்கிறாங்க. இதுதான் சிம்பிளான விஷயம். முடிஞ்சதுன்னா ஒரு மலர், ஒரு அரளி ஒன்று ஜபம் பண்ணிகிட்டே வாங்க, அந்த விளக்கும் கீழே போட்டுக்கிட்டே வாங்க. நான் பைரவ பீடத்தில் ரெகுலராக செவ்வாய்க்கிழமை 5:00 பண்ணிகிட்ருக்கேன். எஃபியில் பைரவ பீடம், யூடியூப் எல்லாமே லைவ் வந்துட்டுருக்கு, அதை பார்த்து நீங்களும் பண்ணுங்கள், ஆரம்பிங்க, பெரிய மாற்றங்கள் கிடைக்கும். நிச்சயமாக சுவாமிஜி, மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க தேவையில்லைன்னு சொல்லுவாங்க, ஆனால் அந்த மனத்தை செம்மைப்படுத்தும் சக்தி படைத்தது ஓம் ஸ்ரீ ஸ்வர்ணா ஹர்ஷன பைரவாய நமக என்ற மந்திரம் அப்படின்னு வரம் போன்ற விளக்கம் கொடுத்தீங்க சுவாமிஜி. நிகழ்ச்சியின் இறுதி பகுதிக்கு நம்ம வந்தாச்சு. எங்களுக்கு டிப் ஃபார் த டேயா, எங்கள் வாழ்க்கை செழுமையடைய ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவை? நல்ல ஆரோக்கியம் தேவை, நல்ல மனம் தேவை. மனம் சரியாக இருக்கணும்னா உங்களுடைய மனம் தெளிவாக வச்சுக்கணுன்னு என்ன பண்ணணும்? இறை நம்பிக்கை வேணும். எவ்வளோ நெகட்டிவாக இருந்தாலும், மன ரீதியாக எவ்வளோ நெகட்டிவாக இருந்தாலும், எவ்வளோ நெகட்டிவாக இருந்தாலும் தெய்வ வழிபாடு பண்ணுறவோ ஸ்ட்ராங் ஆயிடுவீங்க. தெய்வத்தை கெட்டியாக பிடிங்க, பெரிய மாற்றங்கள் வரும், ஒரு பெரிய மன தைரியம் வரும். வரம் போன்ற விளக்கம் கொடுத்தீங்க சமைச்சு. நாங்கள் எல்லாருமே ஆனந்தமான ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பங்கெடுத்தீங்க, மிக்க நன்றி. பைரவாய நமக, பைரவருடைய ஆசீர்வாதம். புதுயுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.